உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பசுந்தேயிலை விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேயிலை விவசாயமே பிரதானமாக உள்ளது. கடந்த 2 மாதத்திற்கு மேலாக கடுமையான வறட்சி நிலவியது. இதனால் தேயிலை தோட்டங்கள் வறட்சியாக காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழையும் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்து வரும் நிலையில் தேயிலை தோட்டங்கள் படிப்படியாக பசுமைக்கு திரும்பியுள்ளன. பெரும்பாலான தேயிலை தோட்டங்களில் பசுந்தேயிலை உற்பத்தி அதிகரித்துள்ளது. இனி வரும் நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பசுந்தேயிலை மகசூல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், பசுந்தேயிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கு குறையாமல் விளைபோவதாகவும் கூறும் விவசாயிகள் இந்த விலை உயர்வு ஆறுதலாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருப்பதால் மானிய விலையில் தேயிலை பறிக்கும் இயந்திரம் வழங்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.